தற்போது வந்த முக்கிய செய்தி. காபூலிலிருந்து மீட்கப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாம் நகர் வந்தடைந்தனர். காபூலிலிருந்து தூதரக அதிகாரிகள் ராணுவ விமானம் மூலம் மீட்டு வரப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், வணக்கம். தற்போது மீட்கப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாம் நகர் வந்தடைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்திய தூதர் மற்றும் தூதரக அலுவலர்கள் 120 பேர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 விமானம் மூலம் மீட்டு வரப்பட்டிருக்கிறார்கள். காபூலிலிருந்து காலை புறப்பட்ட அந்த விமானம் தற்போது குஜராத்தினுடைய ஜாம் நகர் வந்திறங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வசம் சென்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து இந்தியர்கள் வெளியேறினர். முதலில் பயணிகள் விமானம் மூலம் இந்தியர்கள் வந்தார்கள். ஆனால் அங்கு காபூல் விமான நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பமான நிலை, அங்கு கட்டுப்பாடும் ஒரு அராஜகமும் ஏற்பட்ட நிலையில் அங்கு பயணிகள் விமானத்தை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு இராணுவ விமானங்கள் மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலையில் இரண்டு விமானங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன. C-17 விமானங்கள், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதில் ஒரு விமானத்தில் நேற்று 45 பேர் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் அங்கு தூதரகத்தில் பணியாற்றியவர்கள்தான். இந்த நிலையில் இன்று காலை மேலும் ஒரு 120 பேர், இந்திய தூதர் உள்ளிட்ட தூதரக அலுவலர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட 120 பேர் இந்த C-17 விமானத்தின் மூலம் இன்று காலை அங்கு காபூலில் இருந்து விமானத்தின் மூலம் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு காபூலில் ஒரு பெரும் குழப்பமான ஒரு சூழல் நிலவுகிறது. அங்கு ஒரு அராஜகமான ஒரு சூழலும் நிலவக்கூடிய நிலையில் இந்திய தூதரகம் கிரீன் ஜோன் எனப்படும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த போதிலும் கூட தாலிபான்களினுடைய கட்டுப்பாட்டில் தற்போது காபூலும் ஆப்கானிஸ்தானும் இருப்பதால் அங்கிருந்து அந்த தூதரக அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வெளியேற்ற முடிவெடுக்கப்பட்டு அதன்படி அந்த விமானத்தின் மூலம் இன்று காலை காபூலில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். காபூலில் உள்ள தூதரகத்திலிருந்து இந்தியர்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தூதரகமும் தற்போதைக்கு மூடப்பட்டிருக்கிறது. காலையில் காபூலில் இருந்து புறப்பட்ட விமானம் நேராக அங்கு குஜராத்தினுடைய ஜாம் நகர் வந்திறங்கி இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகுமான்.